ஹாய் மச்சான், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை கூப்பிட்டு போய் மீன் கூப்பிட ஆள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி நேரத்தில் உங்களை அலைமூஞ்சியாகவும் நானும் அலைமூஞ்சியாகவும் இருக்க விரும்பலை. அதனால் முதல்ல பேசினோம்ல, அதோட போதும். நானாக தான் உங்களுக்கு கால் பண்ணலை. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்து இவ்வளோ நாள், நம்ம கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாரினில் இருந்தப்போ பிரிஞ்சிருக்கோம். எனக்கு இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கிறது குழந்தைங்க தான். ஆனால் அம்மா இருக்கிற தைரியத்துலேயும் நீங்கள் இருக்கிற நம்பிக்கையிலையும் மட்டும்தான் நான் உள்ளே போகிறேன். நம்மளுடைய சூழலுக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் உள்ளே போகிறேன். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்ல வேணாம், நீங்கள் தான் எனக்கு தைரியம் சொன்னீங்க. ஸோ திரும்ப நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கவனமாக இருங்க, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, கரெக்டாக வேலைக்கு போங்க. தனியாகவே இருங்க, இதான் சாக்கணும். பிள்ளைக்கு சித்தி கித்தி ரெடி பண்ணிடாதீங்க. எங்க இருந்தாலும் ஐ எம் வாட்சிங் யூ. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பத்திரமா இருங்க. எப்போவுமே உங்களுக்காக நான் உள்ளே ப்ரே பண்ணிகிட்ருப்பேன், லவ் பண்ணிகிட்ருப்பேன். நீங்களும் வெளியில் எனக்காக கண்டிப்பாக ப்ரேயர் வித் லவ்வோடு இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு உள்ளே இருக்கேன். ரொம்ப முக்கியம், குழந்தைங்க தான்ப்பா நமக்கு. அவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய சொத்து, நமக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு வாரம் ஒரு தடவை உங்களுக்கு வீக்லி ஆஃப் இருக்கும்போது குழந்தையோடு இருங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட பேசினேன், அம்மா சொன்னாங்க பாப்பாவை பற்றியும் தம்பியை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் நீ உன் லைஃப்பை பாருன்னாங்க. ஸோ நீங்கள் குழந்தையும் அம்மாவையும் பார்த்துக்கோங்க, சரியா? நல்லா சாப்பிடுங்க, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. நம்ம லைஃப்பில் இப்போ வரைக்கும் நம்மளாக தான் நம்ம லைஃப்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், நம்மளாக தான் நம்ம லைஃப்பை போராடி போயிட்டுருக்கோம். அதனால் யார் எது சொன்னாலும் அதை திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா நான் யார் என்ன சொன்னாலும் உள்ளே இருப்பேன், எனக்கு கேட்காது. உங்களுக்கு டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு தடவை நீங்கள் கேட்கும் போதும் தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டேன், இவ்வளோ வருஷம் வாங்கி கொடுக்கல. சந்தோஷமாக இருங்க மச்சான், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். டெய்லியும் கூட சண்டை போட்டுட்டாவது இருப்பேன், இப்போ அதுவும் இல்லை. குழந்தைங்கள பார்த்துக்கோங்க மச்சான், உங்களை பார்த்துக்கோங்க. நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பேன். நீங்களும் என் பக்கத்தில் தான் இருக்கீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் போனதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண முடியாது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். குழந்தைங்க பத்திரம், நீங்கள் பத்திரம். நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க போகிறீங்களான்னு, என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் போனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்லுங்கள், இன்ஸ்டாவில் சொல்லுங்கள், நான் நல்லபடியாக போயிட்டேன் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கிட்டேயுமே சாரி சொல்லுங்கள், எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள். உடம்ப பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க தங்கம், பிள்ளைங்க பத்திரம்,